మధురం మధురాక్షరం ఆరోహ్య కవితా శాకం వందే వాల్మీకి కోకిలం. அனைவரும் நலம்தானே? உலகம் நடப்பதே உங்களால். உங்களுக்கு தெரியாதா பிரபு, பூமியிலே அதர்மம் அரக்கர் வடிவில் ஆட்டி படைக்கின்றது. சிவன் கொடுத்த வரங்களால் எவன் எனக்கு ஈடு என்று ராவணன் மூ உலகங்களையும் பயமுறுத்துகிறான். வேதங்களை எதிர்க்கிறார்கள், வேள்விகளை தடுக்கிறார்கள். தர்மங்களை காக்க மீனாக, ஆமையாக, பன்றியாக, நரசிம்மமாக, வாமனனாக வந்தீர்கள். மீண்டும் ஒரு அவதாரம் எடுத்து எங்களை காக்க வேண்டும் என்று கேட்க வந்தோம். உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன். நான் மனிதனாக அவதரித்து லக்ஷ்மி எனக்கு மனைவியாக தோன்றுவாள். தேவர்கள் வானரர்களாக வந்து உதவுவார்கள். என் மானிட அவதாரம் உலக நன்மைக்காக. இது இளம் காலை வேளை, இனிய காலை எனும் வேளை, இரவென்ற இருளே விலகி போன வேளை, மைந்தர்கள் வேண்டுமென மனைவியர் மூவருடன் மன்னவன் செய்கின்ற புத்திர காமேஷ்டி,
மன்னன் துறை தீரவானவன் வந்தனன் பாயசம் நிரம்பிய பாத்திரம் தந்தனன் இக்ஷ்வாகு வம்சமீனி ஓங்கி வளருமென எண்ணியே மூவர்க்கும் பங்கிட்டு தந்தனன் சித்திரை மாதத்தில் சுபயோகம் நிறை நாளில் நலமோங்க ஜகம் வாழ நவமி எதும் திதியில் அரியாதிசேஷனும் சங்கமும் சக்கரமும் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னராக வானகம் வையகம் வாழ்த்தியே கொண்டாட ஆண்டவன் பூமியில் அவதாரம் செய்தான் அயோத்தி மாநகரில் அவதாரம் செய்தான் மிதிலையில் யாக பூமியை உழுத போது ஜனகராஜேந்திரனின் மனது கலங்கியதம்மா சீராக சென்ற ஏர் நகராமல் நின்றது ஏர் நின்றதேனென்று எண்ணுகின்ற வேளை பூமியில் சூரியனா பெட்டகம் அது என்ன திறந்து பார்த்தால் உள்ளே இருந்தது ஓர் குழந்தை புன்னகை முகமே பொன் கோடி பெருமே மங்கையரின் வளையோசை குலுங்கியே இசை பாட பூமியில் செல்விக்கு சீத என்ற பேரே பூமியின் செல்விக்கு சீத என்ற பேரே ராமா ராமா சுவாமி ராமனை பார்த்தீர்களா பாய்ச்சோறு ஊட்ட வேண்டுமே தேவி கௌசல்யா நம் ராமன் இன்னும் சிறுபிள்ளை என்று நினைப்பா உனக்கு பால் சோறு ஊட்டுவதற்கு இப்பொழுது அவன் வயது என்ன தெரியுமா 16 வயது தெரியுமே ஆனால் ராமாலாலி மேக ஷியாமாலாலி என்று நேற்றுதான் தாலாட்டு பாடியர் போல் இருக்கிறது சுமித்ரா ராமன் எங்கிருக்கிறான் என்று கேட்கிறீர்களா அக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லையே ராமனை அன்பினால் பாசத்தால் வசப்படுத்திக் கொண்டு விட்டாலே அந்த கைகேயி மகாராணி கேட்டீர்களா என் பிள்ளையை அவள் பிள்ளையாக்கிக் கொள்ள ராணி கைகேயிக்கு நீங்கள் வரம் கொடுத்தீர்களா வரம் கொடுத்திருக்கிறேன் ராமனை கொடுக்கவில்லை போகட்டும் அந்த அளவாவது என் மீது அன்பு இருக்கிறதே சந்தோஷம் அம்மா கைகேயி எங்கே அம்மா என் ராமன்
அவளுக்கு உன் ராமனை விஸ்வாமித்ர முனிவருடன் அனுப்பு. குருதேவா, பிள்ளையின் மீது வைத்த பாசம் அவர்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக கூடாது. உன் ராமனின் வீரத்தை பற்றி உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். ரகுகுல பெருமையை சிறுமைப்படுத்த நான் இங்கு வரவில்லை. குருதேவர்களுக்கும் பெற்ற தந்தைக்கும் வணக்கம். ராகவா, இவர் விஸ்வாமித்ர முனிவர். வெல்க வெல்க. முனிவர் வாக்கு பொய்க்காது. விஸ்வாமித்திரர் முக்காலும் உணர்ந்தவர், அஸ்திர சஸ்திரங்கள் அறிந்தவர். அப்படிப்பட்டவருடன் ராமனை அனுப்ப அச்சம் எதற்கு? இதனால் ராமனுக்கும் நலம், உலகம் அனைத்துக்கும் வளம். வசிஷ்டரே, பரிந்துரைகள் தேவையில்லை. ஆராதிக்க வேண்டிய என்னை அவமானப்படுத்தியதே. நெல்லுங்கள் மாமுனிவரே. பிள்ளை பாசத்தினால் பொறுப்பை நான் மறந்து போய்விட்டேன். என்னை மன்னியுங்கள். என் ராமன் யாக காவலுக்கு உங்களுடன் வருவான். மைந்தா லக்ஷ்மணா, நீ ராமனுடன் செல். பகல் நேரத்தில் இருட்டுகிறதே இப்படி? இது அரக்கர்களின் மாயை. நாம் இனி கவனமாக இருக்க வேண்டும். Ha ha ha!
அது தாடகையின் மாயாஜாலம். அவள் பிள்ளைகள் மாரிச்சனும் சுபாகுவும் யாகத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவள் வெறும் அரக்கி அல்ல, 1000 யானை பலம் கொண்டவள். அவள் அநியாயங்களுக்கும் அட்டகாசங்களுக்கும் அளவே இல்லை. தயங்காமல் தாடகையை கொன்றுவிடு. சந்திரா, வில்லில் நான் ஏற்றி தாடகையை கொன்றுவிடு. அப்படியே குருதேவா. தாடகை ஒரு பெண் என்று பாணம் போட தயக்கமா? கொடியவர்களிடையே ஆண் என்றும் பெண் என்றும் பேதம் இல்லை. ராமபாணம் ஒன்று போதும், யாரையும் கொல்லும். விடு. ஆகட்டும். சந்திரா வாழ்க. தாடகையை கொன்றது தர்மத்தின் முதல் வெற்றி. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். செல்வங்களே, சாதனைக்கு தடைகள் மனிதனுக்கு உறக்கம் பசி போல் இல்லை. உங்களுக்கு பலா அதிபலா என்ற மந்திரங்களை உபதேசிக்கிறேன். அதன் சக்தியால் உறக்கமும் பசியும் உங்களை நெருங்காது. அது மட்டுமல்ல, பகைவரை வெல்ல அஸ்திரமும் சஸ்திரமும் வேண்டும். அதையும் உங்களுக்கு வழங்குகிறேன். ராமச்சந்திரா,
உன் வீரமும் ஜலல்லாட்டப்பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகர ரதி பிரதிக்ஷணம் மமா ஜயத்வதப்ரவிப்ரமத்ப்ரமத்புஜங்கமஸ்புரத்தகத்தகத்விநிக்கமத்கராளபாலஹவ்யவாட்திமித்திமித்திமித்வனன் ப்ருதங்கதுங்கமங்கள த்வனிக்ரமப்ரவர்த்திதப்ரசண்டதாண்டவா. யமனையும் வென்றவர், ஏழு கடலையும் தன் பிடிக்குள் வைத்த ராவணேஸ்வரர் அவைக்கு வருகிறார். கைலை பெருமான் சிவனருள் பெற்றவர் கைகசி மைந்தர் ராவணேஸ்வரர் பராக் பராக். தம்பி விபீஷணா, சகோதரன் கும்பகர்ணன் வரவில்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயமா? சின்ன அண்ணன் வயிறு நிரம்ப தின்று நன்றாக உறங்குகிறார், அதுதானே அவர் வழக்கம். போய் எழுப்பவா? தேவையில்லை, விழிப்புடன் இருப்பவன் நான், உறங்குபவன் அவன். நன்றாக அனுபவிக்கட்டும். வீரமே வடிவாக வந்த மன்னவா, வெல்க வெல்க. வெல்கவா? அபூர்வமான என் ருத்ர வீணையை இசைத்து பரமேஸ்வரனையே மகிழ்வித்து சிறந்த பல வரங்களை எல்லாம் பெற்று வெற்றியை சிம்மாசனமாக்கி அமர்ந்து ஆட்சி புரிய என் திசை காவலர்களையும் தன் காலடியில் வணங்க வைத்த இலங்கேஸ்வரனுக்கு வெற்றி என்பதே விரலில் அணியும் மோதிரம் என்பது மறந்து போய்விட்டதா? மறந்து போகவில்லை. ஜனகமாமன்னனுக்கு இது தெரியவில்லையே. தெரிந்திருந்தால் சீதையின் சுயம்வரத்திற்கு தங்களுக்கு அழைப்பு அனுப்பாமல் இருப்பாரா? சீதைக்கு சுயம்வரமா? ஆம், இறையருள் பெற்ற சிவதனுசை வளைப்பவருக்கே தன் மகளை தருவேன் என்று அந்த ஜனக மகாராஜன் பிரகடனம் செய்திருக்கிறார். தம்பி விபீஷணா, உடனே நான் முதலைக்கு செல்ல வேண்டும். சென்று வென்று வர வேண்டும். அழைப்பில்லாத இடத்திற்கு செல்வது நெறிமுறைகள் நமக்கும் தெரியும். சிவதனுசை வளைத்து நான் திரும்பி வருகையில் வரவேற்பு நிகழ்ச்சி வரலாறாக அமையட்டும். ஹர ஹர மகாதேவ். எனது அழைப்பினை மதித்து சீதா சுயம்வரத்துக்கு வருகை தந்த அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களில் யார் இந்த சிவதனுசை எடுத்து வளைக்கின்றாரோ அந்த மாவீரனுக்கு என் மகள் சீதையை மணமுடித்து வைக்கிறேன். இனி உங்கள் ஆற்றலை திறமையை வெளிப்படுத்துங்கள். எதிர்பார்த்து வந்ததே இதற்குத்தான். இந்த அதிர்ஷ்டம் வேறொருவனுக்கு கிடைக்கக்கூடாது. இவனெல்லாம் ஏன் வருகிறான்? சீதை என் அழகுக்கு ஏற்றவள் இல்லை, அதுதான் அமர்ந்தேன். Ha 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 ha!
என்ன விசித்திரம்! ராஜகுலத்து வீரர்கள் இத்தனை பேர் இருக்கையில் இந்த வில்லெடுத்து வளைக்கின்ற வீரனே இல்லையா? ஏன் இல்லை ஜனகனே? இருக்கிறேன். சம்போ சங்கரா! கைலயங்கிரியை கிடுகிடுக்க வைத்த இந்த கைகசி மைந்தனுக்கு இந்த வில் என்ன கனமா? என் நெற்றியில் பூசிய விபூதியின் கணம் கூட இருக்காதே. அங்கே வான்வெளியிலே வாழ்கின்ற கிண்ணர கிம்புருஷர்களே, மாவீரன் ராவணனின் சாதனைக்காக பூமழை பொழிவதற்கு ஆயத்தமாகுங்கள். ஜாதி பூவை கூ
ஜகமெங்கும் பரவும் வனம் வீசி நீலமேக வண்ணன் ராமனின் அருகே நிலமாக வைதேகி நிலம் பார்த்து அமர்ந்தாளே. கல்யாண மண்டபத்தில் நல்லோர்கள் வாழ்த்தர், பணிவுடன் பெற்றோரின் நெஞ்சங்கள் வாழ்த்தர். அயோத்தியின் ராமனாம், தசரத ராமனாம், கல்யாண ராமனாம், சீதாராமனாம், சத்திரிய இனங்களையே வேறறுத்து வருவதற்கு பரசுராமனாக அவதரித்த இந்த பார்கவராமன் இருக்கும் போது இங்கே இன்னொரு ராமனா? தக்க நேரத்தில் வந்தீர்கள். மணமக்களை வாழ்த்துங்கள் மாமுனிவரே. தசரதா, நான் வாழ்த்த வரவில்லை, அவன் வாழ்க்கையை முடிக்க வந்தேன். மூ உலகமும் தொழுகின்ற கைலைநாதனின் கரங்களை அலங்கரித்த அந்த சிவதனுசை வளைத்து ஒடித்த அந்த ராமன் எங்கே? காலில் மருதாணி கூட காயாத என் கல்யாண ராமனை கோபக்கணலால் எரித்து விடாதீர்கள். நடந்தது தவறென்றால் காரணம் ராமன் அல்ல, நான் தான். என்னை தண்டியுங்கள். மங்களத் தோரணங்கள் மின்னுகின்ற இந்த கல்யாண மண்டபத்தை காடாக்கி விடாதீர்கள். கல்யாண மண்டபத்தில் இருந்தால் மட்டும் என் சிவனை அவமதித்தவனை விட்டு விடுவேனா? எங்கே அந்த ராமன் எங்கே? பரசுராமரை வணங்குகிறேன். மகேஸ்வரன் வில்லை பொடித்த மாவீரன் நீதானா? சிவதனுசை நானேற்றுவதே எனக்கிட்ட பணி, அது உடைந்து போனது சிவன் செயல். ஓஹோ, சிவன் செயல் என்று சொல்லி நீ இதில் தப்பிக்கின்றாய். இந்த விஷ்ணு தனுசில் நானேற்று விஷ்ணுவின் செயல் என்னவென்று விளங்கிவிடும். தபசக்தியை நான் பெற்றேன் என்று அகந்தை என் அகக்கண்களுக்கு திரையிட்டது. அதனால் நீதான் பரபிரம்ம ஸ்வரூபம் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என்னை மன்னித்துவிடு ராமா, மன்னித்துவிடு பரந்தாமா. என்னாயிற்று ராமா? பரசுராமனின் அகந்தை அகன்றுவிட்டது. அப்படியே இருங்கள், திலகமிடுகிறேன். நெஞ்சில் திலகமாய் நீ இருக்க மற்றொரு திலகம் எதற்கு? நான் அருகில் இல்லாத போது என்னை நினைத்துக் கொள்ள. சரி, நீ என்னை நினைத்துக் கொள்ள நானும் இந்த சூடாமணியை உனக்கு அணிவிக்கிறேன். நீங்களே எனக்கு அலங்காரம், மற்றொரு அலங்காரம் எனக்கு எதற்கு? பார் ஜானகி, கணவனும் மனைவியும் வெறும் அலங்கார பொருள் ஆகக்கூடாது. நமது இல்லறம் எடுத்துக்காட்டாக உலகத்திலே பேசப்பட வேண்டும். பிரபு, இளையவர் பரதன் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார்.
போயிருக்கிறார். தந்தையும் அனுமதித்து விட்டார். அண்ணா, உங்கள் ஆசை வேண்டும். போய் வாருங்கள். என் அன்புக்குரிய மக்களே, வயது எனக்கு அதிகமாகி விட்டதால் ஆட்சி பொறுப்பை சுமக்க முடியவில்லை. மக்கள் நலம் விரும்பும் எந்த மன்னனும் இறுதி வரை சிம்மாசனத்தில் இருக்கக்கூடாது. தன் பொறுப்பை இளைஞரிடம் ஒப்படைப்பது அவர்கள் கடமை. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். இப்பொழுதே உங்கள் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்த என் மைந்தன் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய நான் விரும்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். மன்னர் விருப்பமே மக்கள் விருப்பம். பார்த்தீர்களா குருதேவா, அயோத்தி மக்களின் மகிழ்ச்சியை? ராமன் மீது அவர்களுக்கு எத்தனை அன்பு! உடனே முகூர்த்தம் குறியுங்கள். அது என் கடமை. அவன் நினைத்ததே நடக்கும். நாளை நல்ல முகூர்த்தம். அந்த நேரத்தில் பட்டாபிஷேகம் நடந்தால் நாட்டுக்கும் நன்மை, மக்களுக்கும் நன்மை. ஸ்ரீராமச்சந்திரருக்கே பொது ஜனங்கள் ஆடுவதும் பாடுவதும் ஸ்ரீராமன் முடி சூடும் சேதியால் வந்ததென குடிக்கேடி கூனியவள் அறிந்து கொண்டாளே. நெஞ்சிலே எரிமலை பொங்க நின்றாளே. பழிவாங்கும் பாம்பாக படியேறி சென்றனளே தேவி கைகேயியின் செவியில் விஷம் தூவிட. தாயுள்ளம் தேயுள்ளமாக வழி செய்தாள். மாமன்னன் மீது இவள் வசை மாறி பெய்தாள். ராமனே முடி சூட நீ பார்த்திருந்தால் உன்னிலமை சீதைக்கு நீ தாதி என்றாள். உத்தமன் உயர்ந்தவன் உன்மைந்தன் பரதனும் ராமனின் சேவகன் என்றே புகன்றாள்.
இன்று உன் விதி மாறும் நேரம் இது என்றால் இனி மௌனம் கூடாது எழுந்திடு என்றாள். விஷம் அமுதாய் தோன்றும் விதமாக சொன்னாள். கூலியின் கைப்பாவை கைகேயானாள். கொடுமை இது அல்லவா, நானும் இதை செய்யவா, தடுமாறி கை கேயி தடம் புரண்டு நின்றார். அஷ்ட திக்பாலர் சாட்சியாக அன்று நடந்த தேவாசுர போரிலே மன்னர் நீங்களே தந்த இரண்டு வரங்களை இப்போது கேட்டேன். எப்போது கேட்டாய் என்பதல்ல, எதை கேட்டாய்? ரகுவம்ச நெறிப்படி மூத்த மைந்தன் ஸ்ரீராமச்சந்திரன் இருக்கையில் பரதனுக்கு பட்டாபிஷேகமா? ராமன் இங்கிருக்க பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யுங்கள் என்று கேட்கும் வெறி பிடித்தவள் அல்ல கைகேயி. அதனால் இனி ராமன் மர ஊரை தரித்து 14 வருடம் வனவாசம் செய்ய வேண்டும். இது எனக்கு 2வது வரம். என் ராமனுக்கு வனவாசமா? உன் மனம் என்ன கல்லா இப்படி சொல்ல? நீ உண்மையில் தாய்தானா? தாய் என்பதால் தான் என் மகன் மீது இந்த அக்கறை எனக்கு. மறுத்தால் விஷம் குடித்து செத்து விடுவேன். அம்மா கைகேயி மகாராணி, அயோத்தியே விரும்பும் ஸ்ரீராமனை விட உனக்கு பரதனே முக்கியம் என்றால் அவனே ஆளட்டும். ஆனால் என்னையும் என் ராமனையும் பிரித்து விடாதே, அவன் என் உயிர். அளித்த வாக்கை காக்க தன் மனைவியே விற்ற அரிச்சந்திர வம்சத்தில் பிறந்தவர் பிள்ளை பாசத்தால் இன்று பேச்சு மாறுகின்றீர்களா? கொடுமைக்காரி, ஆசைக்குரியவள் என்று உன்னையே அண்டி கிடந்ததற்கு நீ என்னை இப்படி தண்டிப்பதா? வாடா ராமா என்று ஆசையாக அழைத்த என் வாயால் போடா கானகம் என்று நான் எப்படி கூறுவேன்? பொழுது விடிந்தால் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என்ற ஆனந்த கடலில் அலைமோதிக் கொண்டிருக்கும் மக்களின் முன்னால் நான் எப்படி போய் நிற்பேன் பாதகி, எப்படி போய் நிற்பேன்? தேவி, ஸ்ரீராமச்சந்திரர் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார், வரச்சொல். தாயே வணக்கம். ராமன் உங்கள் வாழ்த்தை பெற வந்தேன். அம்மா, தந்தையாருக்கு என்ன ஆயிற்று? மனதில் உள்ளதை சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போது உன் தந்தை கொடுத்த இருவரங்களை நான் இப்போது கேட்டேன். 1, பரதனுக்கு பட்டாபிஷேகம். 2, 14 வருடம் உனக்கு வனவாசம். கேட்ட வரத்தை தர தயங்கி அதை உன்னிடம் சொல்ல நடுங்கி. அன்பாக வளர்த்த அம்மா நீங்கள். நீங்கள் சொன்னால் அப்பா சொல்வது போல்தானே. இங்கு அந்த சூரிய பகவானே வானிலிருந்து இறங்கி வந்து தடுத்தாலும் என்ன தாயே? என் தந்தை சொன்னார் என்று தாங்கள் சொன்ன பிறகு நான் மறுக்க மாட்டேன் என்பது தங்களுக்கு தெரியாதா? எனது இனிய தம்பி பரதனை சிறப்போடும் சீரோடும் நாளை சிம்மாசனத்திலே நீங்கள் தடையின்றி அமர்த்தலாம் அம்மா. உங்கள் சொல்லை நான் தலை தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறேன். பணிவோடு இப்பொழுதே துறவாடையும் அணிந்து கொள்கிறேன் அம்மா. மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தங்கள் இஷ்டப்படியே நான் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். 14 வருட வனவாசத்தை பாக்கியமாக கருதி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. என்னை ஈன்ற தாய்க்கே தங்கள் இடத்திலே அசூயை வரும் மனவுக்கு மடி மீதும் தோல் மீதும் சுமந்து என்னை நீங்கள் வளர்த்தீர்களே, அந்த நன்றிக்கடன் பட்ட எனக்கு அதை தீர்க்க இது ஒரு வாய்ப்பு. உலகத்தில் இதைத் தவிர வேறு எதுவுமே தேவையில்லை தாயே. என்னை வாழ்த்துங்கள் அம்மா, வாழ்த்துங்கள். ஜானகி, நீயும் எதற்காக? கடமை கருதி. தந்தையின் வாக்கை காப்பது உங்கள் கடமை, உங்கள் பின்னால் வருவது என் கடமை. நீ இன்னல்கள் அறியாத மன்னன் மகள்.
கானகம் என்பது ஆபத்தின் உறைவிடம். அங்கே புலிகளும் சிங்கங்களும். ஸ்ரீராமனே அருகில் இருக்கும் போது எனக்கென்ன அச்சங்கள்? அயோத்தியானால் என்ன, ஆரண்யமானால் என்ன? உங்கள் நிழலே என் சொர்க்கம், தடுக்காதீர்கள். அண்ணா புறப்படலாமா? லக்ஷ்மணா, நீ கூட. தீபத்தை பிரியாத நிழல், அண்ணனை பிரியாத தம்பி. ராமா, எங்கிருக்கிறாயடா கண்ணே? சீதையும் லக்ஷ்மணனும் தொடர கானகம் போய்விட்டான். அடி, உன் இஷ்டப்படியே ஆட்டி வைக்கிறாயா? போ, போய்விடு இங்கிருந்து. ராமா, பல மனைவியரை கட்டிக்கொண்ட பலனடா இது. புத்தனும் நரகம் போகாமல் இருக்க உன்னை பெற்றேனே அன்றி நீ கானகம் போகவா உன்னை பெற்றேன். ராமா, என் பேச்சும் என் மூச்சும் நீயாக வாழ்ந்த நான் நீ இன்றி நடைப்பிணமாக எப்படி வாழ்வேன்? அன்று நான் விட்ட அம்பால் தன் மகனை இழந்த ரிஷி பத்தினி சாபமிட அது இன்று செயல்படத் தொடங்கி நம்மை பிரித்து விட்டது. ராமா, வருகின்றேன். நீ இல்லாத அயோத்தி எனக்கு எதற்கு? நானும் காலகம் வருகின்றேன். ராமா, ராமா! ராமய சாமி, ஏ ராமய சாமி, ஏ ராமய சாமி.
என்று சொல்லையே அவமானப்படுத்திய உன்னை அம்மா என்பதே அவமானம். இன்றெடுத்த தாயினும் மேலாக உன்னை ஆராதித்த என் அண்ணன் ராமனை காடகம் அனுப்பி நீ தட்டி பறித்த ராஜ்யத்தை ஏற்பானா இந்த பரதன்? ராமன் இல்லாத ராஜ்யத்தை நான் ஆளமாட்டேன். நான் இப்போதே போய் அண்ணனின் பாதங்களில் விழுந்து வேண்டுகிறேன், அயோத்திக்கு வந்துவிடுங்கள் என்று. மறுத்தால் அண்ணனோடு நானும் வனவாசம் அனுபவிப்பேன். பரதா, அன்று என் தந்தையை இழந்தேன், இன்று தாயை இழக்கிறேன். பரதன் நம் மீது படையெடுத்து வருகிறான். லக்ஷ்மணா, ஆத்திரம் அறிவுக்கு திரை போடும். அண்ணா, என்னை மன்னியுங்கள். பரதா, செய்த தவறுக்கு என்னை தண்டித்து விடுங்கள். அயோத்தியின் சிம்மாசனம் உங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறது, வாருங்கள் அண்ணா. மறக்காதே ராமச்சந்திரா, பிள்ளை பாசத்தால் நான் செய்த பிழைக்கு என்னை நிரந்தர தண்டனைக்கு ஆளாக்காதே. அப்படி பேசக்கூடாது. தந்தை மடிந்தார் என்று தந்த வாக்கினை மீறுவதை தர்மம் ஏற்றுக்கொள்ளாத. எனக்கு மூத்த அண்ணன் இருக்கையில் இளையவன் நான் ஆட்சிப்பிடம் ஏறுவது தர்மமா? அண்ணனாகிய நீங்கள் எனக்கு தந்தைக்கு சமானம், என்னை மைந்தனாக நினைத்து சம்மதியுங்கள். பரதா, தர்மம் தவறியவன் ஆளக்கூடாது. வாக்கு மாறாத மைந்தனாக என்னையும், அண்ணன் வார்த்தை மீறாத தம்பியராக உங்களையும் வரப்போகும் காலங்கள் பேச வேண்டும். நான் வரும் வரையில் உன் கடமையை நீ செய்து கொண்டிரு. எனக்கு அந்த தகுதி இல்லை. தர்மமே வடிவான உங்கள் திருவடிகளே என் கடமையை நினைவுறுத்துகின்றன. உங்கள் பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம், அதை செய்யவாவது அனுமதியுங்கள். வனவாசம் முடிந்து நீங்கள் அயோத்தி திரும்பும் வரையிலும் இந்த பாதுகைகளே அரசாலும். இந்த பாதுகை சாட்சியாக உறுதிமொழி கூறுகின்றேன். 14 ஆண்டுகள் தவணை முடிந்தவுடனே உங்களை தரிசிக்கும் பேர் கிடைக்காவிட்டால் தீ மூட்டி அதிலே விழுவேன். பேரழகா, இந்த வனத்தையே சொக்க வைக்கும் சுகுமாரா, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன? எனது பெயர் ராமன், ஊர் அயோத்தி. அந்த சிறுமி? என் மனைவி சீதை. எனக்கும் அழகான பெயர்தான், சூர்பனகை. லங்காதிபதி ராவணேஸ்வரன் இல்லை, அவருடைய அன்பு தங்கை. பலமும் படையும் உள்ளவள். உன் அழகினை அசந்து போய் அள்ளி அணைத்துக் கொள்ள அருகினில் வந்தேன். என்ன தைரியம்? தைரியம் அல்ல, ஆசை. அதேதான் ஆசை. கோதி, எனக்கு மனைவி இருக்கிறாள், ஆகையினால் என்னை விட்டுவிடு. எனக்கு இணையானவன், எனக்கு இளையவன், தனிமையில் இருப்பவன் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன். அங்கே போ, ஆசைக்கு பலன் கிடைக்கும். அது போதும், உனக்கு இளையவன் என்பதால் ரசிப்பான். இப்போதே போகிறேன். தன்னை விட தம்பி ஏற்றவன் என்று அண்ணனே சொன்னான். உன்னை எனக்கு பிடித்து விட்டது. என் மூக்கு முழியும் அழகிற்கே ஒரு இலக்கணம் முத்தம் ஒன்று தருவாயா? காளை ஒருவனை கட்டழகி தேடி வந்தால் நாளை என்பானா? நானோ அண்ணனுக்கு சேவகன், சேவகனின் மனைவி சீதா மாதாவுக்கு சேவகி. யோசித்துக் கொள். இதற்கெல்லாம் ஒரு யோசனையா? அவளை அடித்து நான் கொன்று விடுகிறேன். லக்ஷ்மணா, தாமதம் எதற்கு? தர வேண்டியதை தந்துவிடு.
சகோதரி, ஏனமாய் இந்த கோலம்? மூக்கில் என்ன காயம்? செவிகளுக்கு என்ன ஆயிற்று? அங்கே ஒருவன் நறுக்கி விட்டான். யார் அவன்? பார்வைக்குதான் மனிதன், ஆற்றலிலே யமன். ஊர் அயோத்தி என்றான், பேர் ராமன் என்றான். துறவாடை அணிந்திருக்கிறான், ஆனால் கையிலே வில்லொன்றை வைத்திருக்கிறான். இந்த முரண்பட்ட மனிதனின் பக்கத்தில் அவன் கட்டழகி மனைவி ஒருத்தி இருக்கிறாள் அண்ணா. அப்படி ஒரு அழகி உன் அந்தப்புறத்தில் இல்லை என்றால் நீ எதற்கு, உன் லங்கை எதற்கு? உன் அன்பு தங்கை அந்த இன்ப மங்கியை உனக்கு காணிக்கையாக்க நினைத்தேன். அதற்குள் அவள் மைத்துனாம். என்னை தடுத்து மூக்கை அறுத்து அவமானப்படுத்தி போ, சொல்ல வேண்டியவர்களிடம் சொல் என்று சொல்லி. போதும், இத்துடன் நிறுத்து. உனக்கு நேர்ந்த அவமானம் பழி வாங்கும் எண்ணத்தை தூண்டிவிட்டது. ஹர ஹர மகாதேவ். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என் தவத்திற்கு மகிழ்ந்து அந்த சிவனே வருவார் என்று நினைத்தால் நீங்கள் வந்தீர்களா? மாரீச்சா, நேரம் கடத்தாமல் உடனே பஞ்சவடிக்கு புறப்படு. உன் மாய வேலைகளால் அந்த ராமனை சீதையிடமிருந்து பிரித்து விடு. மற்றவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். பிரபு, ராமனோடு விரோதம் வீழ்ச்சிக்கு வித்து. மறுத்து பேசினாயானால் இப்போதே உன்னை கைலாயம் அனுப்பி விடுவேன். சூடேற்றாதே. முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல். நன்மை கருதி சொன்னேன், அதற்கு பலன் மரணம் என்றால் ராமன் கையால் மடிகிறேன். மோட்சமாவது கிட்டும். இதுவரை பார்த்ததே இல்லை, அதோடு விளையாட ஆசை. பிடித்து தாருங்கள் என்றுமே எதுவுமே கேட்காதவள். தருகிறேனே அண்ணா. இது ஏதோ மாயை போல் இருக்கிறது. இயற்கையில் இப்படி பொன்மான்கள் உள்ளதாக முன்னோர் சொன்னதும் இல்லை, கண்டதும் இல்லை. பொய் என்றால் தண்டிப்பேன், நிஜம் என்றால் கொண்டு வருவேன். சீதை கேட்டதை தருவது என் கடமை. நான் வரும் வரை உன் அண்ணிக்கு பாதுகாப்பு நீதான். அது வீண் பயம். இல்லை, அது அவர் குரல்தான். என் மனதுக்குள் ஏதேதோ தோன்றுகிறது, வலது கண் துடிக்கிறது. அச்சப்படாதீர்கள் அம்மா. உண்மையில் அந்த புருஷோத்தமனுக்கு ஆபத்து நேர்ந்தால் வானமும் பூமியும் தாங்குமா? லக்ஷ்மணா, அண்ணியின் ஆணைப்படி நட. உடனே அவரை தேடிச்சு. மன்னியுங்கள் அம்மா, அண்ணனின் ஆணையை மீற முடியாது. உன் சிறுமதி எனக்கு புரிந்தது. எதிர்பாராத விதத்தில் என் பிரபுவுக்கு ஏதாவது நேருமானால் நான் மட்டும் உனக்கு வசப்பட மாட்டேன். ஹரி ஹரி. நான் போற்றும் என் தெய்வமா என் மீது நெருப்பை அள்ளி வீசுவது? என் தாயே, தங்களுக்கு இது தர்மமா? பிள்ளை மனம் கொண்டவனை கள்ள மனம் கொண்டவன் என்று தாங்களே சொல்லலாமா அம்மா? இது சரியா, நியாயமா? என் மனதில் விஷமே இல்லை. கத்தியால் வெட்டிய காயங்கள் கூட மாறலாம், ஆனால் தாங்கள் சொல்லெடுத்து சுட்ட என் நெஞ்சின் காயங்கள் மாறுமா? அது மாறுமா அம்மா? நெஞ்சின் காயங்கள் மாறுமா? என் தாயே, தங்கள் ஆணையை என் அண்ணன் ஆணை போல் ஏற்று வணங்கி செல்கிறேன் அம்மா. கேளுங்கள் அம்மா, திரும்ப நான் என் அண்ணனுடன் இங்கு வரும் வரையிலும்
தினம் உங்கள் பாதங்களையே மனதால் பூஜிக்கும் இந்த லட்சுமணன் உங்களிடம் கேட்கும் ஒரே வரம், நான் போடும் இந்த கோட்டை மட்டும் தாண்டாதீர்கள். கோட்டை தாண்டினால் கோலம் மாறிவிடும், வா. தாண்டக்கூடாதென்று மைத்துனர் ஆணை, தாங்களே வந்து. தாண்டக்கூடாது. இந்த கோடு பரமேஸ்வரனின் நெற்றி திருநீரை போல் இருக்கிறது. சிவகோபம் எரித்துவிடும். சந்தேகம் கூடாது. சிவனடியாரை காக்க வைக்கார். வா. ராமா, 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 ராமா என்று கத்தி கத்தி உன் கற்கண்டு குரல் இனிமை இழக்குமே தவிர உன் ராமன் வரமாட்டான், வர முடியாது. லட்சுமணா, சீதையை தனியாக விட்டு வந்தாயா? எப்படி சொல்ல, மன்னியுங்கள். நீ என்ன செய்வாய்? இதெல்லாம் மறக்கிறேன் மாய். என் சீதைக்கு என்ன ஆயிற்று? வா சீதா, 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 சீதா. தம்பி, நடக்கக்கூடாது, அது நடந்து விட்டது. சீதா, பலனை அனுபவித்தே தேர்வார். தாத்தாவே சொல்லிவிட்டீர்கள், அந்த நேரத்திற்குத்தான் காத்திருக்கிறேன். பிரபு, இதோ பொன் வடிவத்திலே நல்ல அறிகுறி கிடைத்திருக்கிறது. அனுமான், இது யாரோ ஒரு உத்தமி ஆபத்தில் சிக்கியிருக்கிறாள். அடையாளம் காட்ட இதை வீசியிருக்கிறாள். இருக்கட்டும், சூரிய புத்திரா, பத்திரப்படுத்தி வை.
இணைந்து வாழும் ஜோடியே. கண்கள் அவளை தேடியே இணைந்து வாழும் ஜோடியே. கண்கள் அவளை தேடியே ஓடும் பறவை கூட்டமே, என் உயிரின் உயிரை தேவி அவளை போகும் வழியில் கண்டீரோ. அதை சொல்ல வேண்டும் சொல்வீரோ? என்னை இங்கு தனியாய் விட்டு அவளும் துடிப்பாள் கண்ணீர் விட்டு. கனவே வாசீதை அருகிலே அமர்ந்த நாட்களின் நினைவை நீதா. சீதை எங்கு சென்றாளோ, சீதை எங்கு சென்றாளோ, என்றால் இது அழகு. விழிகளை கவர்ந்திழுக்கும் உடல் அழகு, அதை மிஞ்சும் கூந்தல் அழகு, என் செல்வங்களை எல்லாம் மறக்கடிக்கும் உன் அழகு. பிரம்மதேவன் கை வண்ணம் தந்த பெண் வண்ணம் எல்லாம் உன் மேனி வண்ணத்தின் முன் நிற்குமா? அந்த படைப்பாளியின் கைப்படாத அழகல்லவா நீ? இன்னும் இணங்காதவளை, வணங்காமுடி உனை வணங்குகிறேன். வரம் தா. காமுகனே, மாற்றான் மனைவியை விரும்புவது வீழ்ச்சியை தரும். பெரும் சூழ்ச்சியால் என்னை என் கணவரிடமிருந்து பிரித்து வந்ததால் பயந்து நான் உன் வசப்படுவேன் என்று எண்ணமா? நெறிகளை மறந்து எல்லைகளை கடந்து உன் எண்ணப்படி நடக்க தொடங்கினால் ஆசை நெருப்பில் எரிவாய். கோதையே, உனக்கு தெரியாது போலும், நான் அழிவே இல்லாதவன், மகேஸ்வரன் வரம் பெற்றவன். மரணம் என்னிடம் வரவே வராது.
மரணம் இல்லாதவனை நீ அடைந்தால் மாங்கல்யத்திற்கு என்றும் ஆபத்தே வராது. யோசித்து சொல். உன் அழைப்பு வரும் வரையில் உன் நினைப்பிலேயே நான் வாழ்வேன். மறுவப் போகும் மான்விழிகளுக்கு கண்ணுக்கு இவை போல் இருங்கள். இதை ஒவ்வொரு நாளும் நீரூற்றி வளர்த்திட்டு
பார்த்த பழமே. இரு இரு. தாயின் நினைப்பு வந்துவிட்டதா சுவாமி? சோகம் எல்லை மீறுகிறதா? பொறுத்துக்கொள். உன் கண்களில் கண்ணீர் எனக்கு பொறுக்காது. காடு உன்னை கண்ணீர் விட வைக்காது. ஆபத்தில் உள்ளவர்களுக்கு நேசக்கரம் நீட்டும் நண்பர்கள் அவசியம். இங்கிருந்து கிழக்கு பக்கமாக போங்கள். அங்கே வானவராஜன் சுக்ரீவன் இருக்கிறார். உனக்கு கண்டிப்பாக உதவி புரிவான். அம்மா, காட்டில் வழியேதும் தெரியாத எங்களுக்கு நீதான் வழிகாட்டி உதவி புரிந்தாய். நாளை வருங்கால மக்களுக்கு வளமும் வாழ்வும் பெருக குளிர்ந்த நதியாக மாறி அன்னை போல் வாழ்க நீடூழி. ராமா, அங்கே வருவது யாரா இருந்தால் என்ன? விழிகள் வணங்கும் வடிவம் இருக்கலாம். ஆனால் என் சந்தேகம் எனக்கு. சென்று அறிந்து வா. தோற்றத்தில் துறவியர்கள், வில்லேந்தும் வீரர்கள். நீங்கள் தசரதராஜனின் மைந்தர்கள். இவர் என் அண்ணன் ராமன், நான் அவர் தம்பி லக்ஷ்மணன். உனக்கு வேண்டியவர்கள் தான் ஹனுமான். என் பெயர்? உன் கழுத்தை அலங்கரிக்கும் காஞ்சன மாலையே நீ யார் என்பதை சொல்லாமல் சொல்கிறதே. காஞ்சன மாலையா? என் கண்ணில் படவில்லையே. என் சேவைகளை ஏற்றுக்கொண்டு என்னை வாழ வைப்பவரை தவிர அடுத்தவர் கண்களுக்கு தெரியாதென்று என் தந்தை வாயுதேவன் உரைத்த வாக்கு இன்றுதான் நிறைவேறியது ஸ்ரீராமச்சந்திர பிரபு. சீதை, என் சீதை. ஸ்ரீராமச்சந்திரா, மனைவியை பிரிந்து வாழ்கின்ற துயரம் அனுபவிக்கும் எனக்கும் தெரியும். ஆமையினே, தம்பியின் மனைவி என்று எங்கேதும் கூட இல்லாமல் வாலி சுக்ரீவனின் மனைவியை சிறை வைத்தான். அதோடு நிற்கவில்லை, ராஜ்யத்தையும் பிடுங்கிக் கொண்டான். சுக்ரீவா, நாம் அக்னி சாட்சியாக நண்பர்களானோம். ஆபத்தில் உதவி செய்பவன் தான் உண்மையான நண்பன். நான் உன் வேதனையை தீர்த்து வைப்பேன். வாலியை நான் வதம் செய்து உன் மனைவியை உன்னிடம் ஒப்படைப்பேன். ராமச்சந்திர பிரபு, இப்படி செய்ய உங்களால் தான் முடியும். இந்த உதவிக்கு நானும் என் இனமும் நன்றி மறவோம். ஆனால் வாலியின் வலிமையின் முன்னால் தம்பியின் மனைவியை கடத்தி தகாத உறவு கொண்ட வாலி, உன் தவறான வாழ்க்கை முடியப் போகிறது. கோழையே, உனக்கு சாவு நெருங்கிவிட்டது. வா, போரிட வா. வருகிறேன் துரோகி. சாவு நெருங்குவது எனக்கல்ல, உனக்கு.
ராமா, வாலியை கொல்ல முடியாதென்று எனக்கு முன்பே சொல்லியிருந்தால் நான் இப்படி வதைப்பட்டு வந்திருக்க மாட்டேனே. அப்படி சொல்லக்கூடாது. பார்வைக்கு இருவரும் ஒரே தோற்றம். அவசரப்பட்டால் உனக்கே ஆபத்தாயாது முடியும். தம்பி, இந்த பூமாலையை சுக்ரீவன் கழுத்தில் அணிவித்துவிடு. சுக்ரீவா, இதே உன் வெற்றி மாலை. உடனே வாலியை கூப்பிடு. டாய் சுவாமி, இந்த பூமாலை கவனம். வாலி, வருகின்றேன், வாடா. அடே, மரணத்துடன் விளையாட வந்த முட்டாளே, உன்னை விட்டதும் வாழ அனுமதித்ததும் என் தவறு. வேண்டாம், நில்லுங்கள். இப்போது பட்டடி போதாதென்று இதற்குள் தங்களை போருக்கு கூப்பிட வந்தால் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. ஆம் தந்தையே, தசரத ராஜகுமாரர்கள் ராமலட்சுமணர்கள் இந்த வனத்திற்கு வந்திருக்கிறார்கள். ராமனின் மனைவி சீதையை யாரோ அரக்கன் கடத்தி போய்விட்டான். அந்த தேவியை தேடும் முயற்சியில் அவர்கள் சித்தப்பாவின் உதவி கோரி நட்பு கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கே உதவி தேவை? இவன் இன்னொருவனுக்கு உதவ போகிறானா? இவனா? 1000 சுக்ரீவன் வந்தாலும் இந்த வாளியின் வாளை கூட அசைக்க முடியாது. இன்றைய சண்டையில் இருக்க போவது நான் ஒருவனே. தந்தையே! சுவாமி! ராமா, நீயா இப்படி செய்து விட்டாய்? தவறே செய்யாதவன் தவற காரணம்? தர்மத்தை காக்க வேண்டும். உடன் பிறந்தவன் உனது மகனுக்கு சமம். அப்படி இருந்தும் அவன் மனைவியை நீ கடத்தி போனாய். அந்த பிழைக்காக நீ இந்த பிழை செய்வதா? மரத்தின் பின்னால் நின்று கொள்வது தர்மம் தானா? நேர்மையின்றி நடப்பவன் நரனானாலும் வானரனானாலும் மிருகம்தான். மிருகங்களை மறைந்து நின்று கொள்வது தர்மத்துக்கு விரோதம் அல்ல. புருஷோத்தமா, அறிவீனனான என்னை மன்னித்து விடு. சகோதரா சுக்ரீவா, நான் இல்லாமல் என் மகன் அங்கதன் அனாதை அல்ல. கிஷ்கிந்தை ராஜ்யத்துக்கு இளவரசனாக்குகிறேன். குழந்தாய் அங்கதா. தந்தையே! தர்மத்தை அழிப்பவனை ராமபாணம் சும்மா விடாது. நினைவிருக்கட்டும். ராமா! சுக்ரீவா, பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்யத்தை உரிமைப்படுத்திக் கொள். மழைக்காலம் முடிந்தவுடன் சீதையை தேடும் முயற்சியை தொடங்குவோம். கட்டளை. ராமா, போதையிலே மூழ்கி பொறுப்பை மறந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள்.
இன்றே என் வானர சேனைகளை நான்கு திசைக்கும் அனுப்புகிறேன். வினதா, நீ உன் அணிகளுடன் கிழக்கு திசையில் தேடு. சுஷேனா, நீ உன் அணிகளுடன் மேற்கு திசைக்கு போ. சதவலி, நீ செல்ல வேண்டியது வடக்கு திசை. அங்கதா, அனுமன் போன்ற வானர வீரர்களுடன் நீ தென் திசையில் பார். ஹனுமான் சுவாமி, எதற்கும் என் அடையாளமாக இந்த மோதிரத்தை நீ வைத்துக்கொள். ஒன்றுமே பேசாமல் ஏன் இந்த யோசனை? உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லாது போனால் அண்ணல் உன்னிடம் ஏன் கொடுத்தார்? சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்குள் போய் அன்னை சீதையை தேடி தெரிந்து சொல்லக்கூடியவன் நீ மட்டும்தான். நானா? அனுமதி இல்லாமல் லங்கைக்குள் கால் வைப்பதற்கு எத்தனை துணிச்சலடா உனக்கு? அன்பு பார்வை என் மீது படுவதற்காக ஒவ்வொரு கணமும் பரிதவிக்கின்ற லங்கேஸ்வரன் இந்த ராவணன் கையேந்தி கேட்டுக் கொள்கிறேன். என் இதயம் உன்னை நினைப்பதை தவிர சிவனை நினைப்பதை கூட மறந்துவிட்டது. இப்போதாவது என் விருப்பத்தை மதித்து என் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக நான் சமர்ப்பிக்கும் இந்த அன்பு காணிக்கையை ஏற்று விரும்பியதைத்தா? மகாபாவி,
உன் பாவம் உன்னை அழிக்கும் நாள் வெகு தூரம் இல்லை. நான் காரணப்பிறவியான ஸ்ரீராமனின் இல்லத்தரசி. உனக்கு உயிர் மீது ஆசை இருக்குமானால் ராமனிடம் என்னை ஒப்படைத்து சரணடைந்துவிடு. அழகியே, உன் கோபம் என் விரகதாபத்தை மேலும் தூண்டுகிறது. உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்று தெரியாமல் பரிதவிக்கிறேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை காலால் எட்டி உதைத்து விடாதே. பருவம் பூத்து சிரிக்கும் மலர் போன்றது, வாடிவிட்டால் மீண்டும் மலராது. அதனால் உன் மனதை மாற்றிக்கொள் என்று வேண்டி கேட்கிறேன். உன் விழிகள் தேடி வந்தது என்னையல்ல, உன் மரணத்தை. சீதா! மனிதன் வலிமையற்றவன். கடல் கடந்து இலங்கைக்குள் வருவதற்கு அரக்கர்களை வெல்ல மனிதனால் முடியுமா? உனக்கு நான் வழங்கிய கெடுவில் எஞ்சியிருப்பது 2 மாதங்கள். இதற்குள் மனதை மாற்றிக்கொண்டு வசப்பட்டால் சரி, இல்லை வசப்படுத்துவதை வானமே தடுத்தாலும் நடக்காது. ஊமையாயிருந்தே ஒவ்வொரு நாளும் என்னை ஏமாற்றுகிறாய். எதற்குமே ஒரு எல்லை உண்டு. பாருங்கள் காவற் பெண்டீர்களே, இந்த கல் நெஞ்சம் கொண்டவள் கருணை காட்டாதிருந்தால் இவளை நீங்கள் வெட்டி புசித்து அந்த இனிக்கும் செய்தியை என்னிடத்தில் வந்து கூறுங்கள். சொன்னபடி செய்வார் அரசர். ஒப்புக்கொள். ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவள் இதயம் எனக்கு, கைகளின் மாமசம் எனக்கு, மூளை எனக்கு, நான் தின்ன. மன்னிக்க வேண்டும் ராமா, மரணத்தை தவிர வேறு வழி இல்லை. தாயே நில்லுங்கள், தாயே நில்லுங்கள். தர்மத்தின் அவதாரம் ஸ்ரீராமன் வருவார். தாங்கள் படும் வேதனைக்கு ஓர் முடிவு தருவார். போர்க்களத்தில் ராவணனை புறம் கண்டு கொள்வார். ராமசேனை வரும், தீயசேனை விழும், வானம் மலர் தூவும், வையம் தலை தாழ்த்தும். ராமனுடன் நீங்கள் அயோத்தி நகர் செல்வீர். ஸ்ரீராம். ஆம் தாயே, நான் ராமதூதன். என் பெயர் ஹனுமான். அடுத்தடுத்து தொல்லைகளை சந்தித்து நான் வேதனையின் விளிம்பில் நிற்கிறேன். நீ ராமதூதன் என்பதை நம்ப முடியவில்லை. இந்த மோதிரம் உங்கள் சந்தேகங்களை தீர்க்கும். ஹனுமான், என் சுவாமி. உங்கள் சுவாமியான என் பிரபுவுக்கு எங்கள் அரசு சுக்ரீவன் பணிவிடை செய்ய உங்கள் நினைவே மூச்சாக வாழ்கிறார். இதமான செய்தி சொன்னாய், இதற்கு நான்? அப்படி சொல்லாதீர்கள் என் தாயே. அந்த ராவணன் உங்களிடம் தகாத வார்த்தைகள் பேசியதை கேட்டேன். இனி இந்த துயரம் உங்களுக்கு கூடாது. விடிவதற்கு முன் உங்களை ஸ்ரீராமரிடம் சேர்த்து விடுகிறேன். என் தோள் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் தாயே. ஹனுமான், உன் ராமபக்தி போற்றுதலுக்குரியது. ஆனால் யோகியாக வந்து என்னை கடத்தி வந்த கொடியவனை ராமன் போர்க்களத்தில் கொன்று என்னை மீட்டுச் செல்லும் வரையிலும் இந்த துன்பம் தவிர்க்க முடியாதது. வீரபத்னியான எனக்கு இது கடமை. இந்த அறிவுரைக்கு தலை தாழ்த்தி வணங்குகிறேன் தாயே. நான் தங்களை தரிசித்ததற்கு அடையாளமாக இந்த சூடாமணியை சுவாமியிடம் கொடு. நான் செல்லலாமா தாயே? நலமோடு சென்று வா. சிறு வேண்டுகோள், பசி எடுக்கிறது. இந்த வனத்துக்குள் சென்று கனிகளை பறித்து தின்று செல்லலாமா? கனிகள் தின்ன சென்று குறும்பு செய்ய மாட்டாயே? எதிரிகளுக்கு நம் வலிமை தெரிவதற்கு கொஞ்சம் குறும்புகளும் தேவை தாயே. ஆ 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
இந்த ஜம்பு மாலின் கைகளால் தான் நீ சாகப் போகிறாய். அனுமனின் முன்பா உன் அட்டகாசங்கள்? அடே குரங்கே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? லங்கேஸ்வரன் என் மைந்தன் அட்சயகுமாரன். என் வாளால் உன் வாளை நறுக்கி விடுவேன். நீயா? உன் மரணத்தின் குரல் இலங்கை மன்னன் காதில் விழச் செய்கிறேன். அக்ஷயகுமாரனுக்கு மரணமா? போர்க்களம் புகுந்தால் எதிரி படைகளை புயலெனச் சாடும் என் மகன் ஒரு குரங்கின் கையால் மடிந்தான் என்றால்? அது சாதாரண குரங்கல்ல மன்னா. அது கையால் ஒரு குத்து குத்தினால் யாரானாலும் கைலாசம் போக வேண்டியதுதான். நிறுத்து மேகநாதா, இப்படி ஒரு மரணம் என் மகனுக்கு நேரக்கூடாது. அந்த வேதனை எனக்கும் தந்தையே. நான் இப்போதே சென்று ஆட்டம் காட்டும் குரங்கை இழுத்து வருகிறேன். மேகநாதா, இந்த அழிவுகளுக்கெல்லாம் காரணம் அந்த குரங்குதான். வாங்கி கட்டிக்கொள்ளத்தான் வந்திருக்கிறாய். உன்னையும் அந்த இடத்துக்கே அனுப்புகிறேன். நான் வந்தது கூட அதற்குத்தான். குரங்கே, இது பயங்கரமான குரங்கு, அதனால் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகின்றேன். தந்தையே, இந்த குரங்குதான் அனைத்துக்கும் காரணம். அதன் முகத்திலேயே தெரிகிறது அகம்பாவம். அது உங்கள் குணம், அதுதான் எனக்கில்லை. அடக்கமின்றி பேச வேண்டாம். என் மகன் உன்னை மடக்கி விட்டான். இலங்கை வேந்தனே, என்னை பிடித்து கட்டியது உன் பிள்ளை என்று பெருமைப்பட்டுக் கொள்ளாதே. ஏன் மட்டமாக நடக்கிறாய் என்று கேட்கத்தான் கட்டுப்பட்டேன். ஓஹோ, இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா? யார் நீ? நான் ஸ்ரீராமதூதன், சீதா மாதாவை தேடி வந்தவன். நான் வந்தது உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் விளையாட்டு காட்டினேன். இந்த விளையாட்டையே தாங்க முடியாமல் என்னை எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் இதோ இந்த வாளால் சுருட்டி சுருட்டி புரட்டி அடித்தேன், அவ்வளவுதான். அது சரி, நீங்கள் அரசியல் மேதை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். தூதனாக வந்தவனுக்கு உரிய ஆசனம் கொடுத்து மதிக்க வேண்டும் என்ற சாதாரண மரியாதை கூட. மரியாதை கொடுத்து சரி ஆசனம் தர வேண்டியது எனக்கு சமமானவர்களுக்கு, உன் போன்ற மந்திக்கல்ல. பொருத்தமான ஆசனத்தை நாமே போட்டுக் கொள்கிறோம். ஹே ஸ்ரீராம், வாலா
சிம்மாசனம் போட்டு கண்கட்டு வித்தை காட்டுகிறாயோ? இது கண்கட்டல்ல, உன் அகந்தைக்கு விழும் குட்டு. உன் நன்மை கருதி சொல்லுகிறேன், இனிமேலாவது சீதா மாதாவை ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்து சரணடைந்து விடு. ராமன், 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 எனக்கு தெரியாத ராமனா? அப்படி ராமனிடம் என்ன இருக்கிறது? தர்மம் அழிந்து விடாமல் காப்பதற்காக தர்மமே இன்று பூமியில் அவதாரம் எடுத்து வந்தது என் ராமனாக. ஜனக மாமன்னன் அவையிலே சிவதனுசை நீ தூக்க முடியாமல் தவித்த போது அந்த வில்லெடுத்து நானேற்றி வளைக்க வந்தது ஒரு சக்தி என் ராமனாக. வாளால் உன்னை கட்டி தன் மகன் அங்கதன் தொட்டிலே தொங்கவிட்ட வாலியின் கதை முடிக்க ஒரு மா சக்தி வந்தது என் ராமனாக. வில்லொன்று இல்லொன்று சொல்லொன்று என்று லட்சியம் கொண்டு இடர்பாடுகளை தகர்த்தெறியும் எழுச்சி ஒன்று வந்தது என் ராமனாக. ராமன், ரகுராமன், ஸ்ரீ ராமநாமமே இந்த அனுமனின் ஜீவன். அந்த வானமும் பூமியும் பாடும் ராமநாமம் எனும் ஜீவநாதத்தை பாடி பாடி உன் கண்களை மறைக்கும் அகந்தை திரையை கிழித்து நெஞ்சுக்குள்ளே ராமனை நினைத்து செய்த குற்றங்களை மன்னித்து விடு ராமா என்று உரைத்து சரணமளிப்பாய் என்று நீ கேட்டால் அபயம் தருவார் என் பிரபு ராமன், ரகுராமன், ஸ்ரீராமன். இனியும் இதை விட்டு வைத்தால் இலங்கையே ராமநாமத்தில் மூழ்கடித்து விடும். இந்த குரங்கை கொன்றுவிடு. தூதனை கொல்வது ராஜதந்திரம் அல்ல. தூதனாக வந்தவன் நம்மவர்களை கொல்லுவது மட்டும் தர்மமா? அதற்காக நாமும் அது போல் செய்யலாமா? சரி சரி மேகநாதா, நமது வலிமை என்னவென்று அந்த ராமனுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த குரங்கின் குறும்புத்தனத்திற்கு கொஞ்சம் பாடம் கற்பித்து உயிரோடு விடுவதே நல்லது. அதன் வாளுக்கு நெருப்பை வையுங்கள், அது கொதிக்கும், இலங்கை சிரிக்கும். சுவாமி உன்னை தேடி வர சொன்னாரா, தீயிட சொன்னாரா? சுவாமி தேடத்தான் சொன்னார். வானரத்தின் வலிமையை காட்ட கொஞ்சம் விளையாடினேன். வருகிறேன் தாயே, சுவாமி எனக்காக அங்கே காத்துக் கொண்டிருப்பார். கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை, சீதா மாதா நலமோடு இருக்கிறார். இதோ தாய் தந்த அடையாளம். சோக வனத்திலே என் தாய்ப்படும் வேதனைகள் சொல்ல வாய் வரவில்லை. இக்கணமே அந்த ராவணனை வதம் செய்து அன்னையை சிறை மீட்கவில்லை என்றால் தாய் உயிர் நில்லாது. சுக்ரீவா, ராம ராவண யுத்தம் நடந்தே தீரும். வானத்தில் சூரியன் உச்சிக்கு வந்துவிட்டான். இது வெற்றி யாத்திரைக்கு உகந்த நேரம். ஆணையிடு வானர சேனைக்கு. நரனும் வானரர்களும் ராவணனுடன் மோத வரப்போகிறார்கள். அகில புவனங்களையும் மாட்டிப் படைக்கும் எனக்கு
அந்த சிறிய மனிதன் ராமன் ஒரு பொருட்டா, பிரகஸ்தா, துர்முகா, வஜ்ரதந்தா. அரக்கற்படை களம் நோக்கி புறப்படட்டும். அண்ணா, போரால் நஷ்டம், நட்பினால் லாபம். உங்களுடைய சுயநலம் லங்கையையும் உங்கள் மக்களையும் அழித்துவிடக் கூடாது. விபீஷணா, சீதையின் பிறப்பு இலங்கைக்கு கேடு அண்ணா, இதை நீங்கள் மறக்க கூடாது. என் உடன் பிறந்தவன் தொடர்ந்து வர வேண்டியவன், நீயா இப்படியெல்லாம் பேசுவது? உடன் பிறந்தவர் என்பதால் தான் இதமாக சொன்னேன். மதிகட்டு பேசாதே, நீ உடன் பிறந்தே கொள்ளும் ஒரு வியாதி. அண்ணன் பின்னால் வனவாசம் சென்ற அந்த லட்சுமணனை பார்த்தாவது உன்னை திருத்திக்கொள். என்னுடைய தம்பி என்ற ஒரே காரணம்தான் உன்னை கொல்லாமல் நான் விடுவது. உன் நிழல் கூட இலங்கையிலே விழக்கூடாது. போ, ஆதரவில்லாமல் தெருவிலே நில். எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே ஆதரவு அந்த ஸ்ரீராமச்சந்திரன் தான். ராமச்சந்திர பிரபு, சேனைகளுடன் நாம் கடல் தாண்டி செல்வதற்கு என்ன வழி? ராமச்சந்திர பிரபு சரணம் சரணம், ராமச்சந்திர பிரபு சரணம் சரணம். ராமபத்ரா, வந்தவன் ராவணனின் தம்பி விபீஷணன். அரக்கர்கள் மாயாவிகள், அவனை கொல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள். சரணம் என்று வந்தால் ராவணன் தம்பி மட்டுமல்ல, ராவணனே வந்தாலும் சரி, ஏற்பது என்னுடைய தர்மம். விபீஷணா, சந்தேகிக்காதே. சத்தியத்தை சந்தேகிப்பேனா? சீதா மாதாவை தங்களிடம் ஒப்படைத்து சரணம் அடையுங்கள் என்றேன். அண்ணன் துரத்தினார் அங்கு, அண்ணன் ஏற்றீர்கள் இங்கு. விபீஷணா, உண்மையாகவே என்னை நாடி வந்தாய். சேனைகளோடு கடல் தாண்டி இலங்கைக்குள்ளே செல்வதற்கு ஒரு வழி சொல். ஒரே வழிதான், சேதுவில் பாலம். அலைமோதுகின்ற கடலில் பாலங்கட்ட முடியுமா? சமுத்திரராஜன், இதற்கு இணங்கினால் நல்லது. ஏ சமுத்திரராஜனே, இருகரம் கூப்பி உன்னை நான் வேண்டிக் கொள்கிறேன், எனக்காக கருணை காட்டு. தர்மத்தை காக்க உதவி கேட்டால் மறுப்பவன் தண்டனைக்குரியவன். ராமபத்ரா, தப்பு என் பக்கம், என்னை மன்னியுங்கள். உங்கள் பயணத்திற்கு இடையூறின்றி செய்கிறேன், சேது பாலம் கட்டத் தொடங்குங்கள். கடல் மீது ஒரு பாலம் அமைந்திட, ஸ்ரீராமன் பாதங்கள் தாங்கிட. கடல் மீது ஒரு பாலம் அமைந்திட, ஸ்ரீராமன் பாதங்கள் தாங்கிட. அலை எழுந்து ராமனை வணங்கிட, கல் தாங்கி வானரங்கள் நடந்திட. சாதனை இங்கு வானரங்கள் செய்யும் ராமன் பணி. கடல் மீது ஒரு பாலம் அமைந்திட, ஸ்ரீராமன் பாதங்கள் தாங்கிட. சுக்ரீவன் முன் நின்று ஆணைகள் கூற, அனுமனும் அங்கதனும் திருப்பணியில் சேர. அழியாக மலையேறி நாள் முழுதும் ஓயாமல் வானரங்கள் பணி செய்ய ராமன் பணி தொடர்ந்தது. கடல் மீது ஒரு பாலம் அமைந்திட, ஸ்ரீராமன் பாதங்கள் தாங்கிட. ஜீவன் ஓர் அணிலும் ஸ்ரீராமன் திருப்பணியில் தானும் தன்னாலே என்ற பணி செய்தது. அணிலில் பணி கண்டவுடன் பாறைகளும் பறந்தன, பின் மீது சென்று பின் கடல் மீது மிதந்தன. கடல் மீது ஒரு பாலம் அமைந்தது, அனைகளும் அது கண்டு மகிழ்ந்தது. ராமனின் திருப்பாதம் பதிந்தது.
சுவாமி, இந்த போரை தவிர்க்க முடியாதா? மண்டோதரி, வெளியே போர் முரசு முழங்குகிறது, விழவில்லையா காதில்? ஆத்திரம் எதற்கு? இதை தடுக்க வழி இல்லையா? இப்போது கூட மிஞ்சி விடவில்லை. சீதையை அந்த ராமனிடம் ஒப்படைத்து மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று மானத்தை விட வேண்டும் இல்லையா? குரங்குகளின் உதவியுடன் ராமன் தன்னை மீட்பான் என்ற நம்பிக்கை சீதைக்கு இருக்கிறது. கோள்களையும் நவ கிரகங்களையும் தாழ் பணிய வைக்கும் ராவணேஸ்வரன் மனைவியாய் இருந்தும் நான் வெல்வேன் என்ற நம்பிக்கை உனக்கில்லை. அன்று உங்களால் லக்ஷ்மணன் கிழித்த கோட்டையை தாண்ட முடியவில்லை. அதற்கு பிறகு தூதனாக வந்த அங்கதன் காலை கூட அசைக்க முடியவில்லை உங்கள் வீரர்களால். அதோடு நேற்று நான் அதற்கு முன் தூதனாக வந்த அனுமான் வரிசையாக நமது வீரர்களை கொன்று வீழ்த்தியது மட்டுமல்லாமல் நமது செல்வ மகன் அக்ஷய குமாரனையும் உயிரிழக்க செய்து விட்டான். மகனை தான் பறி கொடுத்தோம். தேவி, யாருக்கும் மரணம் வரும். துயரம் வீரமாதாவுக்கு அழகல்ல. வீர மனைவியாக உன் மங்களம் நிலைத்திருக்க அந்த மகேஸ்வரனை பிரார்த்தனை செய். நிகும்பன், மகோதரன் முதலான நம் வீரர்கள் வானர படைகளை சிதறி ஓட செய்து விட்டார்கள். மகிழ்ச்சி, இனிப்பான செய்தி. ஆரம்பத்தில் அட்டகாசம் செய்த நமது படைகள் எல்லாம் இறுதியில் அந்த ராமபாணத்தை தாங்க முடியாமல் கைலாசத்துக்கே நேராக சென்று விட்டன. பிரபு, நிறுத்து! இனிமேலும் இதை பொறுப்பதால் கபாக்சா, கும்பகர்ணனை எழுப்பு. உத்தரவு பிரபு.
சொடக்கு போட்டால் போதுமே, எதற்கு இத்தனை கூச்சல் போடுகிறீர்கள்? கும்பகர்ணா, ராமராவண யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அரக்க வீரர்கள் செத்து வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அண்ணாதான் உங்களை எழுப்ப சொன்னார். மேதை அவன் தானா? அவன் மாயங்களை, அந்த மாயாவியை மறைந்து போக செய்வேன். சோதரா லக்ஷ்மணா,
என்னை தனிமைப்படுத்திவிட்டு போய்விட்டாயே. எனக்காக இனிய மனைவியை இன்றெடுத்த தாயை விட்டு கானகம் வந்தாயே. நீ இல்லாத இந்த யுத்தம் எதற்கு? வாழ்வு எதற்கு? கவலைப்படாதீர்கள் ராமச்சந்திரா, இளையவருக்கு எதுவும் நேராது. உயிரோட்டம் முகத்தில் தெரிகிறது. சுசேனா. பிரபு. ராமச்சந்திரா, லக்ஷ்மணன் மடியவில்லை. நிஜமா? நிஜம்தான். அவருக்கு வெறும் மயக்கம்தான். ஹனுமான், இதற்கு மருந்து உன் கையில் இருக்கிறது. துரோணாத்திரியின் தெற்கு சிகரத்தில் சஞ்சீவி என்ற மூலிகை இருக்கிறது. அது இரவில் கூட நிலவை போல் ஒளி வீசும் தன்மையுடையது. நீ அதை பொழுது விடுவதற்குள் கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் நிறுத்துங்கள். ஹனுமனுக்கு இந்த சந்தேகங்களே பிடிக்காது. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இதுல எது சஞ்சீவி? தெரியவில்லையே. மலையோடு எடுத்துச் செல்லலாம். சுஷீனர் கவனித்துக் கொள்வார். சுக்ரீவா, இது என்ன வெளிச்சம்? சூரியோதயம் ஆகிவிட்டதா? இல்லை ராமச்சந்திரா, இது அனுமான் கொண்டு வரும் சஞ்சீவியின் வெளிச்சம்தான். சுஷேனரே, இந்த மலையை கீழே வைக்க இடமே இல்லை. நீங்களே மேலே வந்து சஞ்சீவியை எடுத்துச் செல்லுங்கள். ஆபத்தில் உதவிய தெய்வம் நீ. உன் கடன் வெறும் பாராட்டால் தீராது. அகிலம் உள்ளவரை சிரஞ்சீவியாக நீடோழி வாழ்க. அடே மேகநாதா, இந்த பாணத்துடன் உன் கதை முடியும். இளையவர் லக்ஷ்மணருக்கு! இளையவர் லக்ஷ்மணருக்கு! என்னை பெற்றவர்களுக்கு என் இறுதி வணக்கங்கள். கைகூப்பி சொல்ல முடியவில்லை. என்னை மன்னியுங்கள், செல்கிறேன். இந்த பிறவி எடுத்ததற்கு இவனை நான் வெல்ல வேண்டும், அல்லது இவன் கையால் நான் கொல்லப்பட வேண்டும். ராமபத்ரா, இந்த இலங்கேஸ்வரனின் திறமை என்னவென்று தெரிந்து கொள். எடு வாணம். இயலாத காரியம் அல்ல. ஆனால் சிந்திக்க மறந்தாயா ராவணா? புலஸ்தியரின் மைந்தனின்று புகழின் உச்சியிலே இன்று வரை நின்று அகிலம் அனைத்தையும் நடுங்க வைக்கும் மாவீரன் அல்லவா ராவணா நீ? கைலாய மலையையே உன் கையில் எடுத்து கைலைநாதனையே மகிழ வைத்த இணையற்ற பக்தன் அல்லவா ராவணாமி? அஷ்டதிக் பாலரையும் அடக்கி உன் வாசலிலே நிறுத்தி பணி செய்ய வைத்த பார்வேந்தன் அல்லவா ராவணாமி? ராஜதந்திரத்திலே அரசியல் கலைகளிலே நீ அறிஞன் மட்டுமல்ல,
வேத சாஸ்திரங்கள் புராணங்களையெல்லாம் அறிந்து உயர்ந்த ஒரு வித்தகனும் அல்லவா? சிவனையே நினைந்தவன், என்னையும் உணர்ந்தவன், பொருளிலே உயர்ந்தவன், புகழிலே சிறந்தவன் என் மனைவி சீதையை கடத்தி கொண்டு வந்து களங்கம் சுமந்து நீ புகழ் இழப்பதை விட சீதையை என்னிடம் ஒப்படைத்து வணங்கினால் உன்னை மன்னித்து விட்டுவிடுவேன் ராவணா. உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். வியப்பினைத்தான் எனக்கு தருகிறது ராகவா. பகைமை பாராட்டாமல் நீ என்னை புகழ்வதும் என் ஆற்றலை தேர்ச்சியை கடந்த கால வரலாற்றினையெல்லாம் பாராட்டுவது உன் நல்ல குணத்தை எடுத்து காட்டுகிறது. அதற்கு நன்றி கூறுகிறேன் உனக்கு. ஆனாலும் சீதையை மட்டும் நான் விடவே மாட்டேன், உன் சரணங்களை தொடவே மாட்டேன், மன்னிப்பும் கேட்கவே மாட்டேன். இந்த போர்க்களமே ராவணனா ராமனா என்று இன்று முடிவு கட்டும். வென்றால் சீதை எனக்கு சொந்தம், தோற்றால் நான் இந்த மண்ணுக்கு சொந்தம். பாராட்டுகள் முடிந்தது, போராட்டம் தொடங்குவோம். உன் தேரோட்டி கீழே சாய்ந்து விட்டான், நீயும் களைத்து விட்டான். ஆயுதமிழந்து நிற்கும் உன்னுடன் போர் புரிவது க்ஷத்ரியனுக்கு அழகல்ல. இன்று போய் நாளை வா. சிதறாத மணிகளைப் போல் எனது தம்பியர் தனையர் சேனை தலைவர்கள் நிறைந்து அரியணை மீது நான் அமர்ந்து ஆட்சி புரிந்த இந்த மாமன்றம் ஏனின்று மயானம் போல் கலையிழந்து விட்டது. இத்தனை மரணங்களை கண்டுகளிக்கவா? மரணமிலா பெருவாழ்வு வாழ வரம் பெற்றே. சுற்றம் உற்றார் நல்ல தோழர் நாணயம் உள்ளவர் அனைவரும் இறந்த பின்னர் நான் யாருக்காக வாழ வேண்டும்? எதற்கு வாழ வேண்டும்? இல்லை, நான் வாழ வேண்டும், வாழ வேண்டும். எனக்காக தங்களை பலி கொடுத்த இவர்களுக்காக அந்த ராமனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக நான் வாழ வேண்டும். வானத்து சூரியனை பழி வாங்க வேண்டும் என்று என் உள்ளம் பொங்குகின்றது. வானத்தில் உதித்து வா. ராவணா, இத்தனை பேரிழப்புக்கு பிறகும் கூட உனது மனம் மாறவில்லையா? மாற்றமா? மாற்றம். மலை என்றுமே மாறுவதில்லை, அதன் அருகில் உருவாகும் மாளிகைகள் தான் மாறுகின்றன. இந்த தசகண்டனுக்கு யமகண்டம் இல்லை. இப்போதே சாவது நீயா நானா என்பது தெரிந்துவிடும். Yeah.
ரகுநாதா, தலையை துண்டித்து விடுவதால் அண்ணன் சாக மாட்டார். அவருடைய உயிர் அவர் வயிற்றுக்குள் அமுத கலசத்தில் பதுக்கப்பட்டுள்ளது. மதிகட்ட துரோகி, அண்ணன் உயிர்நிலை பற்றி சொல்லி குடிகெடுத்தாய், இடமாறும் அரசியலை ஆரம்பித்தாய். ராவணா, வீரனுக்கு மரணம் கிடையாது. கடந்ததை நினைத்து நீ கவலைப்படாதே. வைகுண்டத்தில் வாழ்க. ராமச்சந்திரா, உன் அவதார மகிமை தெரியாது. உன்னோடு பகைமை பாராட்டி பலனை அனுபவிக்கிறேன். என்னை மன்னித்து விடு ராமா. ராமா, ராமா, ராமா. என் பிரபு அந்த ராவணனை கொன்று சீதா மாதாவுடனும் லக்ஷ்மணனுடனும் இங்கு வருகிறார். அண்ணா பரதா, ராமன் கா